ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோ இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம பண்ணுற ஒரு தப்பு நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறது. அந்த மாதிரி நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் தெரியாமையே நின்றுக்கிட்டே தண்ணி குடிப்பாங்க. ஒரு அவசரத்துலாலேயும் சரி, இல்லை ட்ராவலிங் பண்ணும்போதும் சரி, எந்த நேரத்துலையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலும் உடனே நின்றுட்டுருக்க இடத்துலையே பட்டுன்னு குடிச்சிட்டு அப்படியே மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த மாதிரி நின்றுக்கிட்டு கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. இதனால் நிறைய ப்ராப்ளம்ஸும் வரலாம். அது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்ன்னு இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். நம்ம சேனலில் இதே போல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி, ஏதாவது எமர்ஜென்சி டைம்லையாக இருந்தாலும் இல்லை நார்மலாகவே பொதுவாகவே வீட்டில் தண்ணி குடிக்கும் போதும் அப்படியே நின்றுக்கிட்டு குடிப்போம். ஆனால் அந்த மாதிரி நின்றுட்டு தண்ணி குடிக்கிறதுனால அது வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. நம்ம அப்படியே நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறதுனால தண்ணியில் இருக்க நியூட்ரியன்ஸு கிடைக்காது. இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன்ஸ்லாம் வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சிரும், எலும்போட சக்திகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படி நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறதுனால. மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். இதில் சிலருக்கு அந்த மாதிரி நின்றுட்டு தண்ணி குடிக்கிறதுனால கூட அந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். நீங்கள் வேணால் உங்களுக்கு மூட்டு வலி இருந்தால் கொஞ்ச நாளுக்கு நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்காமல் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் தெரியும். ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தட் தான். நம்ம நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்காமல் கீழே உட்காந்துட்டு குடித்தாலே போதும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து நமக்கு ஒரு தீர்வு மாதிரி கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னி ப்ராப்ளம்ஸ், அதாவது கிட்னியில் ஒரு சிலருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறதுனால அந்த ப்ராப்ளம்ஸு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அஞ்சாவது, தண்ணி வந்து நின்றுக்கிட்டு குடிக்கும்போது நம்மளோட நரம்புகளில் தண்ணி போயிடும். அப்புறம் நரம்பில் தண்ணி போனதுன்னா அது வந்து கேஸ் ப்ராப்ளம் மாதிரி, உடம்பு வந்து வீங்கின மாதிரி, அதாவது கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ப்ராப்ளம்ஸும் வரும். நரம்புகள் அந்த மாதிரி நரம்புக்குள்ளே தண்ணி போயிட்டால். ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா, ஹார்ட் பீட், இப்போ நம்ம நின்றுக்கிட்டே தண்ணி குடித்தோம்னா ஒரு சிலர் பார்ப்பீங்கன்னா ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது குடிக்கும் போதே உங்களுக்கு அந்த தெரியும் அந்த ஹார்ட் பீட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. நின்றுக்கிட்டு அப்படியே கடகடன்னு குடிச்சிடுவாங்க. ஒரு என்னமோ எமர்ஜென்சியில் குடிக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு டக்குன்னு குடிச்சிட்டு அப்படியே மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. விளையாடிட்டு இருந்தே பசங்க வந்து உடனே வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே நின்றுக்கிட்டு கடகடன்னு குடிச்சிட்டு திடுதிடுன்னு ஓடி போய் மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லா குழந்தைங்களுமே செய்கிறது தான். ஆனால் குழந்தைங்கள பொறுமையாக பிடிச்சி உட்கார வச்சு அதுக்கப்புறமா மெதுவாக தண்ணியை குடிக்க வைங்க. கடகடன்னு ரொம்ப வேகமாகவும் தண்ணியை குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்பீடாக தண்ணி குடித்தா கேஸ் ப்ராப்ளம்ஸும் வர சான்சஸ் இருக்குது. அதனால் குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாலும் சரி, பெரியவங்களே ஏதாவது வேலைக்காக ட்ராவலிங்கில் இருந்தாலும் சரி, இல்லை வேலையே நீங்கள் நின்றுக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அந்த ஒரு செகண்ட் இல்லை ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் பால் மாறாமல் கொஞ்சம் உக்காந்துட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சு நீங்கள் அந்த வேலையை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால அல்சர் ப்ராப்ளம் கூட உங்களுக்கு வரலாம். நின்றுக்கிட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா அல்சர், வயிறு எரிச்சல் இந்த மாதிரி பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். கண்டிப்பாக வந்து நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கவே கூடாது. இந்த மாதிரி இன்னும் சில பிரச்சனைகளும் இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேச்சஸ், அதாவது நம்ம முதுகு பகுதி தண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த தண்டு வந்து ஒரு சிலருக்கும் ரொம்ப அதிகமான வலி இருக்கும். அந்த மாதிரி வலியும் நீங்கள் நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறதுனால வரலாம். கான்ஸ்டிபேஷன் மாதிரி சரியாக மோஷன் வந்து கிளியர் ஆகாமல், ஒரு சில பிரச்சனைகள் வயிற்றில் சரியாக ஜீரணமாகலை, அதுக்கப்புறமா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் வந்து நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறதுனாலையும் அது வரலாம்.
நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறத இது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் உடம்புக்கு அது ரொம்ப ரொம்ப தீங்கானது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூச்சு வாங்குதலும் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டைஜெஸ்டும் இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன சாப்பிட்டாலும் சரியாக ஜீரணமே ஆகாது. அதுக்கு காரணமும் நீங்கள் நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம். சாப்பிட்டுட்டு ஒரு உடனே நம்ம வந்து தண்ணியை குடிச்சிடக்கூடாது. அதோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்ம நடுவுலேயே ஒரு சிலர் பார்த்தோம்னா தண்ணி குடிப்போம். அந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுனால கேஸ் ப்ராப்ளம்ஸ் வரலாம். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நடுவில் தண்ணி குடிக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு பழக்கமாகிற வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாப்பிட்டு முடித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நல்லா தண்ணி நிறையவே குடிங்க. இந்த மாதிரி குடிக்கிறதுனால உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் முழுக்க முழுக்க வரவே வராது, இருந்தாலும் சரியாகி போயிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரணம் ஆகாதது. ரொம்ப பேருக்கு வந்து சரியாக ஜீரணமே ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி நின்றுக்கிட்டே தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்டைஜெஸ்ட் ப்ராப்ளம்ஸும் வரலாம். நீங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் நீங்கள் நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே உக்காந்துட்டு குடிச்சு பாருங்கள். இதில் ஏறாவது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அந்த ப்ராப்ளம்ஸில் ஒன்று ஒன்று உங்களுக்கு சரியாகலாம். அப்படி இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே தண்ணியை தயவு செஞ்சு நின்றுட்டு குடிக்காதீங்க. இது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக ஆகலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி, அப்புறமா தலைவலிக்கிற மாதிரி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கூட வரும். ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமான தலைவலி, நின்றுட்டு தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தலைவலி அதிகமாக இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்னா அப்படியே டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 12-13 ப்ராப்ளம்ஸை வரலாம் நின்றுட்டு தண்ணி குடிக்கிற அந்த ஒரே காரணத்தினால. இதுக்கு நம்ம உட்காந்துக்கிட்டே பொறுமையாக தண்ணியை குடிச்சிடலாம் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஏதாவது புதுசாக இது இல்லாமல் டிப்ஸ்லாம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம், டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலில் நார்த் இந்தியன் ரெசிபிஸை தமிழ்லையும், சவுத் இந்தியன் ரெசிபிஸை ஒடியா லாங்குவேஜ்லேயும், டிஃப்ரெண்ட்டான பேபி ஃபுட்ஸும் ஹோம் ரெமெடிஸும் எல்லா ஊர்லேயுமே வேறு வேறு மாதிரி இருக்கும். ட்ரெடிஷ்னலான வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே ஒரே மாதிரி இல்லாமல் சவுத் ட்ரெடிஷ்னலை சவுத்துக்கே இல்லாமல் சவுத் ட்ரெடிஷ்னலை நார்த்துக்கும், நார்த் ட்ரெடிஷ்னலை சவுத்துக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனலில் நம்ம எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கூட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஏதாவது டவுட்டு இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.